MSK Mindset Knowledge. MSK Life Clinic Foundation. இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். எங்களுடைய MSK தியரிப்படி தொழில்நுட்ப கோளாறுகள் அப்படிங்கிறது ஒரு எந்திரத்துக்கு ஏற்பட்டதுன்னா அந்த எந்திரம் கண்டம் ஆயிருது. அதே மாதிரி மனிதனுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் மரணம். அதே மாதிரி ஒவ்வொரு செயலுமே வந்து செயல் நுட்பம் தான், செயல் நுட்ப பிழை அல்லது செயல் நுட்ப மாறுபாடு. இதுதான் வந்து அது சாதாரண உயிரிழப்பு இல்லாத விஷயத்துக்கு வந்து தோல்விங்கிறோம், உயிரிழப்புனா அது மரணம்ங்கிறோம். அதனால வந்து இந்த தடைகளை ஏற்படுத்தப்படுறதில்ல, தடைகளை நம்ம வந்து அதை கடக்க தெரிய மாட்டேங்குது. அதனால தடைகளை போட்டிங்கிற ஒரு ஒரு கேம் ஏன் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா, நீ ஓடுறதுக்கு பிளாட்ஃபார்ம்ங்கிறது வந்து ஸ்ட்ரெயிட்டா எதுவுமே இல்லாத ஒரு பிளே கிரவுண்ட்ல ஓடுறது அது ஆர்டினரி ரன்னிங். அதே மாதிரி அந்த ஓடுறப்ப பல தடைகளை ஏற்படுத்தி அந்த தடைகளை வந்து தாண்டி வரக்கூடியதான் அது ஒரு பயங்கரமான ஒரு கேமா மாறிச்சு. அதான் தடைகளை போட்டி, அதாவது களத்திலேயே தடை பண்றது. ஒவ்வொரு மனிதனும் வந்து ஒவ்வொரு களம் இருக்குது. களம்னா ஃபீல்டு, அது வியாபார தரமா தளமா இருக்கலாம் அல்லது உற்பத்தி தளமா இருக்கலாம், சேவை தளமா இருக்கலாம். இந்த தளங்கள்ல ஏற்படக்கூடிய தடைகளை வந்து நீக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செயல் நுட்பம் சொல்றோம். அந்த செயல் நுட்பம் தான் நம்மளுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு ஆங்கிள் பண்ணிட்டு இருக்கு. அது வியாபாரத்தை உருவாக்குறது, அல்லது வியாபாரத்தில் நம்பகத்தன்மை உருவாக்குறது, அல்லது வியாபாரத்தில் உள்ள செயல் நுட்பங்களை மென்மேலும் அதிகரிக்கிறது, அதே மாதிரி சேவையில் அதிகப்படுத்துறது, இந்த மாதிரி. அதனால வந்து நம்மை தவிர நமக்கு தடை ஏற்படுத்தி கொள்ளவங்க யாருமே கிடையாது. ஏன்னா யாரெல்லாம் தடை ஏற்படுத்துறாங்களோ அவங்கெல்லாம் வந்து ஒரு விடையை ஏற்படுத்தக்கூடியவங்க தான் திறமையாளர்கள். அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லணும், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யார் பண்ணோம்னா பர்சனாலிட்டி டிசார்டர் யார் க்யூர் பண்ண தெரியுதோ அவங்க தான் பர்சனாலிட்டி டெவலப் பண்ண முடியும். ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு பவர் பாயிண்ட்டை போயிட்டு அதை போட்டு அடுத்தவங்களுக்கு சொல்றதுனால அவருக்கு பர்சனாலிட்டி டெவலப் ஆகாது. அதை பற்றியான சிலபஸ் தான் தெரியும். அதனால தான் நாங்கள் அடிக்கடி சொல்கிறோம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யார் நடத்துகிறாங்கன்னா கிளினிக்கலாக வந்து யாருக்கு பர்சனாலிட்டி டிசார்டர் வந்து க்யூர் பண்ண தெரியுதோ அல்லது குணப்படுத்த தெரியுதோ இவர்கள் தான் பர்சனாலிட்டியை டெவலப் பண்ண முடியும். சரி, அதனால வந்து யார் வந்து பிஸ்னஸில் வந்து உலகத்தில் தடையை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது. இறைவனும் தடை ஏற்படுத்துறதே கிடையாது. இறைவன் இயற்கையாக வச்சுருக்கான், அதை வந்து நம்ம அதை பயன்படுத்தணும். ஆற்றை பயன்படுத்துக்கு பாலம் இல்லை, பாலம் கட்டுறதுக்கு ஒரு நுட்பம், அதுதான் இன்ஜினியரிங். அந்த பாலத்தை அழகுபடுத்துறதுக்கு ஒரு நுட்பம், அதுதான் ஆர்கிடெக்சர். அந்த பாலம் வந்து பெரிய கடல் மேல போட்டு அந்த கடல்ல வந்து கப்பல் வர்றப்ப வந்து அதை வந்து கரெக்டாக அந்த பாலத்தை வந்து ரெண்டா டிவைட் பண்ணி அந்த பாலத்தை வந்து ஒண்ணுமில்லாத மாதிரி லிஃப்ட் பண்ணி வைக்கிறதா அது லிஃப்டிங் பிரிட்ஜ். அப்படி பார்க்கல வந்து தேவைகளுக்கு ஏற்ப நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைப்பிற்குண்டான தொழில்நுட்ப ஆலோசனையும் தொழில்நுட்ப நிபுணர்களுடைய கட்டமைப்பை வச்சுட்டா தான் ஒரு நிறுவனம் வந்து வளரும். நமக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே எப்படின்னா இறைவன் பார்த்துக்குவான், அல்லது வந்து உங்களுடைய கிரகம் பார்த்துக்கும், அல்லது உங்களுடைய பேரை மாத்தினா மாத்திரும், இல்லைன்னா கட்டடத்தை மாத்தினா மாத்திரும் இப்படின்னு சொல்லி கொடுத்த விஷயம்தான். நம்ம செயலை மாத்துறதுக்கு பதிலாக செயலல்லாத மற்ற விஷயங்களை மாத்திட்டு அதுக்குண்டான வழிகளை தேடிட்டு இருக்கோம். அதனால நிச்சயமா நீங்க வந்து இந்த உலகத்தில் இயற்கை இறைவன் அப்படின்னு எதை சொன்னாலும் சரி, பிரம்மஜம் நடந்தாலும் சரி, அது யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்றானோ அந்த அளவுக்கு அவன் அடைவான். எங்க சிக்மண்ட் ஃப்ராய்டு பார்த்தீங்கன்னா அவர் உலகத்துல வந்து இந்த விஷயத்த மன தத்துவம் மன இயல்பு மனத்தன்மையை வந்து உருவாக்குறதுக்கு கடினமாக போராடி ஒரு விஷயத்தை உருவாக்கினார். ஆனால் அந்த சமயத்தில் அவருக்கு பயங்கர எதிர்ப்புகள் வந்தது. அது எந்த அளவுக்குன்னா இவருடைய புத்தகங்கள்லாம் எரிக்கப்பட்டது. இன்னும் வரலாறு சொல்கிறாங்க, இவர் எழுதப்பட்ட புத்தகங்களை நான்கு புத்தகங்கள் மட்டும்தான் இன்றைய அளவு ஒரு மனோதத்துவங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல்டு உருவாகிறதுக்கும், அது மூளை நோய்ங்கிற ஒரு ஃபீல்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது நாலு புத்தகங்கள் தான். அந்த நாலு புத்தகங்கள் இருந்து கொண்டு வந்தவங்க தான். ஆனால் அந்த நாலு புத்தகங்கள் எழுதுறதுக்கு அளித்தவங்கெல்லாம் வந்து இவர் கூட சேர்ந்து இவர் செய்கிறத பார்த்துக்கலாம்னு வந்துட்டு மற்றவர்களுடைய கைக்குழிகளை செயல்பட்டு இவர்கள்லாம் அளித்தாங்க. இவருக்கு நாலு பெண் குழந்தைகள், நாலு பெண் குழந்தைகள், அதுலேயும் பயங்கரமான சிக்கல். அதாவது சிக்மண்ட் ஃப்ராய்டுடைய புத்தகத்தை நீங்கள் படித்தீங்கன்னா அழுதுருவீங்க. அவர் செஞ்ச கான்ட்ரிபியூஷன் தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் இதை இந்த இந்த தெரப்பியை வந்து மக்களுக்கு செய்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களை பொறுத்துல வந்து
நாங்க எதை நம்புறோம்னா ராசியும் நம்புறது இல்ல, அதே மாதிரி வாசியும் நம்புறது இல்ல. வாசியனா வசிப்படுத்துறது, ராசினா தானா நடக்கிறது இல்லைங்களா. அதிர்ஷ்டத்தையும் நம்புறது இல்ல. நாங்க செய்யறது எல்லாமே தெரியுமா, நம்ம இஷ்டத்தை நிறைவேற்றக்கூடிய செயல்களை செய்யறது. நம்ம இஷ்டம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய விஸ்டம். விஸ்டம் இஷ்டம் அப்படிங்கிறது தமிழ்ல வந்து நம்மளுடைய நோக்கம். விஸ்டம்ங்கிறது அதை பத்தி பேரறிவு. இஷ்டத்தை விஸ்டமா மாத்தினா மட்டும்தான் நம்முடைய கஷ்டம் தீரும். கஷ்டத்தை தீர்த்துட்டோம்னா, பிறருடைய கஷ்டத்தை தீர்த்தோம்னா அவங்க எல்லாமே கஷ்டமா தான் மாறிக்குவாங்க. கஷ்டங்களை நம்மகிட்ட சொல்லி தீர்க்கக்கூடிய ஒரு வாடிக்கையாளராக மாறிக்குவாங்க. அதனால உங்களுடைய மனதில் வந்து தடைகளை பற்றி இன் சிந்திக்க வேண்டாம். தடையை உருவாக்குவதாக யாரையும் உருவப்படுத்தவும் வேண்டாம். மனிதனை மனிதனுக்கு மேல ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குன்னா அது இறை சக்தி, பிரபஞ்ச ஆற்றல். பிரபஞ்ச ஆற்றல் யாரையும் யாரை மூலமாகவும் தடை ஏற்படுத்த விரும்பாது. அப்படி ஒரு தடையை வந்து நடக்குது. இப்ப நீங்க கேட்கலாம், அப்படின்னா ஏன் வந்து இந்த ஒவ்வொரு நாடுகளும் சண்டை போட்டுக்குது அப்படின்னா, இந்த நாடுகள் தன்னுடைய பாதுகாப்பு அரண்களை வந்து சரிப்படுத்தாம இது வாட்டில் ஜாலியா இருக்கிறப்ப வந்து அடுத்தவங்களை எடுத்துதான் செய்வாங்க. உங்க பாக்கெட்ல பணம் இருக்கிற விஷயத்த நீங்க வந்து சரியான முறையை பாதுகாக்கலைன்னா அடுத்தவங்க எடுத்துதான் செய்வாங்க. இது வந்து பிரபஞ்ச தவறு கிடையாது, தனி மனித தவறு, குடும்ப தவறு, நிறுவன தவறு, ஒரு நாட்டினுடைய தவறு. அதனாலதான் இயற்கை மாபெரும் பிரபஞ்ச ஆற்றல் யாரையும் தண்டிக்கிறது இல்ல, துண்டிக்கிறது இல்ல. இவர்கள் செயல் இல்லாம தன்னைத்தானே ஒரு கட்டத்துக்குள்ள வரையறுக்களை வச்சுக்கிட்டு எல்லாமே நடக்கல, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்புறது ஒரு வகை, எதையுமே கண்டுக்க மாட்டேன் தானா நடக்குங்கிறது இன்னொரு வகை. மொத்தத்துல இது ரெண்டு பேத்துக்கு அப்பாற்பட்ட ஒருத்தர் இருக்காங்க. அவங்கதான் வந்து தன்னுடைய செயலை நுட்பமாக மாத்துறது, தன் செயலை வந்து விஞ்ஞானமா மாத்துறது, தன்னுடைய செயலை சமூகத்துக்கு பயன்படுத்துறதாக மாத்துறது. இதுல வந்து தொடர் முயற்சி பண்ணிதான் வெற்றியாளரா மாறிட்டு இருக்காங்க. அதனால எந்திர கோளாறுகள் வந்து எந்திர இழப்பை ஏற்படுத்தும், மனித மன தந்திரம் மனத்திறன் கோளாறுகள் வந்து ஒரு மனிதனை தோல்வியடைய வைக்கும். அதனால மனத்திறனை மாற்றி அமைக்கிறதா நம்முடைய எம்எஸ்கே தியரியுடைய முக்கியமான செயல் நோக்கமா இருக்குதுங்களா. இதை மட்டும் மனசு வைங்க, உலகத்துல நம்மை அழிக்கக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது, ஆனா நம்மை உருவாக்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்குது. நம்மை ஒருத்தர் அழிக்கிறாங்க அப்படின்னா நம்ம முன்னேறலின்னு அர்த்தம். மரம் வளராத மரம் ஒரே இடத்துல இருக்குது, அது வளர்ச்சி இல்ல, பலன் கொடுக்கலன்னா அந்த மரத்தை வந்து விற்கத்தான் செய்வாங்க. அதுதான் இவ்வளவு இயல்பு. அதே மாதிரிதான் உயிரற்ற பொருள் புதைக்கப்படும், அதே மாதிரி செயலற்ற பொருள், செயலற்ற உருவம், செயலற்ற ஆன்மா, செயலற்ற மனிதன் வந்து அவன் காலத்தால் புதைக்கப்படுவான். இறந்தவன் சுடுகாட்டுல புதைக்கப்படுறது உடல் புதைப்பு. அவன் இருக்கும் பொழுது அடையாளம் இல்லாம இருந்தான் அவன் காலத்தில் புதைக்கப்படுறான். காலம் அவனை வந்து மறந்துடுது, காலம் அவனை மண்ணோடு மண்ணாக மாற்றிடுது. காரணம் தெரியுமா, பலன் இல்லை. பலன் இல்லாத எந்த உருவமும் எந்த ஒரு செயலும் அழிக்கப்படும், ஒழிக்கப்படும். இது யாரு செய்வதில்லை, தானா அது நிகழக்கூடிய ஒரு சுய தானியங்க தன்மை, சுய தானியங்க தன்மை தான். அதனால வந்து வளரக்கூடியது ஒரு செடி இருக்குன்னா அது வளர்ந்துச்சுன்னா அது கரையாம் பிடிக்க முடியாது. அதே செடி வந்து உயிரிட்டு இருந்ததுன்னா கரையாம் பிடிச்சி அதை மண்ணோட மண்ணா பண்ணிடும், தன்மயமாக்குதல் செஞ்சு நடக்கும். அதனால நம்ம தொடர்ந்து வளருவோம். எந்த விதமான எதிர்மறை கருத்துக்களை வந்து சிந்திக்க வேண்டாம், எதிர்மறை கருத்தாளர்களை பற்றி யோசிக்கவும் வேண்டாம். உங்களை வளர்த்தக்கூடிய, உங்களுடைய ஆன்மாவுக்கு வளத்தை கூட்டக்கூடிய, உங்களுடைய செயல் ஊக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயலை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களோடு இணைந்தால் போதும். உலகத்துல வந்து கண் கோளாறு, உடல் கோளாறு, எந்த கோளாறு விட மிகப்பெரிய கோளாறு தெரியுமா, மனக்கோளாறு தான். மனக்கோளாறு இல்லைன்னா ஒரு மனிதன் கண்ணுன்ற மனிதன் சாதிக்க முடியும். அதுக்கு பாருங்க எத்தனை பாடகிகள் வந்து கண் இல்லாம இருக்காங்க. இதே பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல அந்த பேங்க் பாஸ்புக் என்ட்ரி போற பொண்ணு வந்து கண் பார்வை குறைந்த பொண்ணுதான். அப்ப நாங்க எப்படி பாக்குறோம்னா, பார்வை குறைவு ஆனா மனசில் உள்ள நோக்க பார்வை இருக்குதுல்லவா, தொலை நோக்கு பார்வை அது ஜாஸ்தி. அதைத்தான் நாங்க விசன் சொல்றோம். விசன்கிறதுக்கு ஒரு என்னன்னா, ஒரு நிறுவனம் வந்து எதை நோக்கி செயல்படுது அப்படிங்கிற நோக்கம் தான் விசன் சொல்றோம். அப்ப நம்மளுடைய விசன் என்ன அப்படின்னா, மனத்துல விசன் இருக்கு தவிர நம்மளுடைய விசன் வந்து கண்ணுல இல்ல, மனக்கண்ணுல தான் இருக்குது. மனக்கண்ணை தான் நம்ம ஓபன் பண்ணணும். விடையை தேடாத செயல் நோக்கத்தை உடைய முயற்சி. விடை வந்து எப்ப கிடைக்குதோ அப்பவே செயல் நின்று போயிடும். அதனாலதான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண அத்தனை பேருமே நின்று போயிடுறான். ஆனா பரீட்சை எழுதி ஃபெயில் ஆனவன் அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா
எதையாவது ஒரு சாதிக்கிறான், ஐஏஎஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனவன் ஐஏஎஸ் இன்ஸ்டிடியூட் வைக்கிறான், ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா ஐஏஎஸ் ஆகி போய் அதுக்கப்புறம் ஒரு அடையாளமே இல்லாம போயிருது. அதே தேர்வுல வந்து ஃபெயில் ஆனவன் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்கான். அப்ப எங்க நடக்குது? அப்ப செயல் தன்மையை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் தோல்வி. தோல்விங்கிறது செயலை முடக்குறது நினைக்கிறது, நமக்கு நாம் கற்றுக்கொண்ட நம்மை நாமே முடக்கி கொண்ட ஒரு செயல் கருத்து. அது வேண்டாம். நம்முடைய செயல்கள் வந்து பலருடைய கருத்துக்களால் முடக்கப்படுது, அல்லது முடக்கப்பட்ட கருத்துக்களால் நம்முடைய செயலை வந்து செய்வதை விட வேறு ஒரு மாய சக்தியை நாம் மனதில் வைத்துக்கொண்டு அது செய்தால் நடக்கும், அதுதான் நம் அந்த மாய சக்தியுடைய அனுகூலம் தான் நம்முடைய செயலை உருவாக்கிறது என்பதை கற்பனை செய்து கொண்டிருக்கிறோம். சில சமயங்களில் இவ்வாறான தோல்விகள், இவ்வாறான சிந்தனையினால் செயல்பாட்டினால் நம்பிக்கையினால் ஏற்படுகிற தோல்விகள் மனச்சோர்வையும் மனப்பதட்டத்தையும் வாழ்வியல் விரக்தியும் உருவாக்கி விடுகிறது. ஆகவே நம்முடைய சிந்தனையை முறைப்படுத்த எப்படி உடலில் உள்ள நோய்களை கண்டறிந்து அதை நீக்குவது அவசியமோ, அதே போல செயல்பாட்டில் உள்ள குறைகள், செயல்பாட்டை முடக்கும் சக்திகள், எண்ணங்கள், சிந்தனைகள் இவற்றை கண்டறிந்து மாற்றுவது தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் மைண்ட் லேப் என்கின்ற மன ஆய்வகத்தை உருவாக்கியுள்ளது. அதே போல லேர்னிங் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய நம்முடைய வியாபார கற்றலை அதிகப்படுத்துவதற்குண்டான உளவியல் வழிகாட்டலையும் உருவாக்கியுள்ளது. அதாவது கற்றலில் குறைபாடு என்று சொல்கிறோம், அதே போல வியாபார கற்றல், தொழில் கற்றல், சேவை கற்றல் இவற்றில் குறைபாடு இருந்தாலும் நம்மால் முழுமையாக வெற்றியடைய முடியாது. வாழ்க்கையின் நோக்கமாகிய பண ஈர்ப்பு, பண ஈட்டு சக்தியை பெற முடியாது. ஆகவே இவற்றை மாற்றுவதற்காகத்தான் உளவியல் ஆய்வை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். அதாவது மனசுல வந்து பிறருக்கு ஏற்பட்ட நிகழ்வோ அல்லது நமக்கு ஏற்பட்ட வருத்தமான செய்தியோ அதை சேர்த்து தான் நம்மளோட எண்ணம்ங்கிறது வேலை செய்யும். அப்ப இந்த எண்ணம் வந்து பயத்தை கொண்டு வருது அப்படின்னா இழப்புங்கிற விஷயத்த கொண்டு வரும். அதே சமயத்துல வந்து இந்த இழப்பு இல்லாம இருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு நல்ல நிகழ்வு இது நல்லாயிருச்சுங்கிறத நம்பணும். நம்பிட்டு இதற்கேற்ப ஒரு மகிழ்ச்சி மனநிலை நீங்க உருவாக்கிட்டே இருக்கணும். அதாவது இரண்டு விதமான மனநிலை வந்து ஒரு மனிதனுக்கு உருவாகிட்டே இருக்கும் சார். எப்படி இதயத்துல வந்து நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் இருக்குதோ மனசுல வந்து நல்லது கெட்டதுன்னு இருக்கும். ஆனா இயற்கையினுடைய இதய அமைப்பு எப்படின்னா கெட்டதை சுத்தப்படுத்தி நல்லதா மாத்துறது. ஆனா மனிதனுடைய அமைப்பு எப்படின்னா கெட்டதை நம்ம தான் நல்லதா மாத்தணும். அப்ப எப்ப வந்து நமக்கு வந்து ஒரு அச்சத்தை உருவாக்கக்கூடிய, பீதியை உருவாக்கக்கூடிய அல்லது குழப்பத்தை உருவாக்கக்கூடிய ஒரு சிந்தனை வருதோ உடனே நீங்க ஜஸ்ட் இதே மாதிரி ஜஸ்ட் கால் பண்ணிருக்க. கால் பண்ணிட்டு இப்ப நாங்க உங்களுக்கு என்ன சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இந்த விஷயம் இல்லை அப்படிங்கறத நம்பணும். அதாவது உடல் சார்ந்த உபாதைகள் நமக்கு இல்லைங்கிறத நம்பிட்டு உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மனசுல வந்து மகிழ்ச்சிங்கிறத மேலாண்மை செய்யணும். அதாவது எப்படி வந்து பயிர் வேளாண்மை, இது மனசுல வந்து மகிழ்ச்சி மேலாண்மை. அப்ப மகிழ்ச்சியான உணர்வுகளை மட்டுமே மனசுல நீங்க வந்து உருவாக்கணும். ஆனா அது வரலினா கவலையே படாதீங்க, உடனடியா கால் பண்ணிருங்க. இப்ப எப்படி மகிழ்ச்சியை உருவாக்குறது அப்படின்னா, உங்கள் உடல் ஆரோக்கியமா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில உங்களுடைய உடல் உறுப்புகளை பார்த்து நீங்க சந்தோஷப்படணும். உதாரணத்துக்கு வயிறு அப்செட்டா இருக்குதுன்னா வயிறு அப்செட்டுங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்ம உள்ள போடுவோம். அப்ப நான் என்ன ஆகும்னா அந்த தாட் வந்து இன்னொரு பயத்தை உருவாக்கும் அல்லது இன்னொரு பீதி உருவாக்கும், இன்னொரு அச்சத்தை உருவாக்கும். இப்ப வயிற்றுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா பழங்கள் நார்ச்சத்துகள் சாப்பிட்டு போட்டு இந்த வயிறு நல்லா இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையை உருவாக்கிட்டோம்னா நிச்சயமாக நம்மளுடைய எண்ணம் வந்து இன்னொன்னுக்கு தாவாது. உடலியல் சார்ந்த உளவியல் தான் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ண ஒரு டாபிக். அதாவது நாம் பல வேறு செய்திகளை பேப்பர் மூலமாகவோ அல்லது வேறு நபர்கள் மூலமா கேட்கிறோம். அந்த பெரும்பாலான செய்திகள் வந்து அவர்களுடைய பாதிப்பை நமக்கு சொல்லிடுவாங்க அல்லது அவர்கள் கஷ்டப்பட்டதை நமக்கு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாத்துடைய மனமும் வந்து கஷ்டங்களை எடுத்துக்கொள்ளும். எப்படி எடுத்துக்கொள்ளும்னா அவர்களுடைய எம்பதி அப்படிங்கிற நிலைக்கு சென்று அவர்கள் அங்கே கஷ்டப்பட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதே நிலைக்கு இவங்கள் கற்பனை சார்ந்து அதை பற்றி யோசிக்கும் பொழுது உண்மையில் அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு இவர்களுக்கு நிகழ்ந்த மாதிரி ஒரு பீதியையும் அச்சத்தையும் அந்த உடல் இயக்கத்தையும் தூண்டி விட்டுறோம். அதனால தான் நாங்கள் என்ன சொல்லோம்னா, சிலர் செய்திகள் மூலமாக கேட்கப்பட்ட
ஒரு நெகட்டிவான செயல்களோ அல்லது ஏற்கனவே நடந்த நெகட்டிவான எதிர்மறையான செயல்களோ இது வந்து நம்முடைய பாதிக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேள்விப்பட்டாங்க கூட இவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வந்துடுது. சிலருக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினச்சா கூட இவங்களுக்கு அதே மாதிரி வந்துடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மனதில் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது அதை நம்ம சமாளிக்க முடியாது. உடனடியாக என்ன செய்யணும்னா இந்த நிகழ்வுகள் வரும்பொழுது உடனே எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளிங் ஃபவுண்டேஷனுடைய ஜஸ்ட் கால் அப்படிங்கிற உளவியல் முதலுதவி மையத்தை நாங்கள் வச்சுருக்கோம். இதோடு நீங்கள் தொடர்பு கொண்டு உளவியல் ரீதியாக முதலுதவி பெற்றுக்கொண்டு பின்பு அதனுடைய விபரமான பின்பு அதில் உள்ள பாதிப்புகளை கண்டறிந்து மன ஆய்வின் மூலமாக அதனுடைய மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றிவிட்டால் இந்த உடல் இயக்க தடையை அல்லது பிறருடைய பேச்சினால் வரக்கூடிய உடல் சார்ந்த நோயை தடுக்க முடியும். வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930. எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம்.